பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நவகிரகங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு ஒரு தேவார கோளறு பதிகமே இருக்கு. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன்னு சொல்லி அந்த அளவுக்கு நவகிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவாரத்தையும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா நவகிரகம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஏன் இன்னைக்கு நான் நவகிரகத்தை பத்தி சொல்ல போறேன்னா, முக்கியமான ஒரு தலைப்பினை இன்னைக்கு எடுத்து பேச போறோம். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான பத்திரிகையாளர், பேச்சாளர், ஜோதிடத்தில் கை தேர்ந்த மிக பிரபலமான ஜோதிடர்னு சொல்லக்கூடிய காளியூர் நாராயணன் சார் எங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கோம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப சந்திக்கிறோம். நேர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க இல்லையா சார்? ஏன்னா குரு பயிற்சி வந்திருக்கு இல்லையா, இப்ப கூட நேர்களை சந்திக்கலன்னா எப்படி? நிச்சயமா இன்னைக்கு நம்ம தலைப்பே குரு பயிற்சி பத்தி தான் பேச போறோம் சார். குரு எந்த அளவுக்கு ரொம்ப மிக முக்கியமானவர் இந்த நவகிரகத்துல? இந்த ஜோதிட சாஸ்திரம் பொதுவாகவே எல்லாருக்கும் எல்லா காலத்திலையும் பிடிக்கும். இந்த ராசி பலன் வந்து உலகம் மொத்தம் எல்லா ஜனங்களும் எல்லா நாட்டிலையும் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. கொஞ்சம் வேறு வேறு வடிவங்கள் இருக்குமே தவிர விஷயம் ஒன்று தான். அதுலேயும் முக்கியமாக நம்ம நாட்டில் இந்த குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு ரொம்ப வரவேற்புடையதாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உறவினர்லாம் இருக்காங்க. நம்ம சில ஃப்ரெண்ட்ஸு உறவினரை அடிக்கடி பார்ப்போம், சில பேரை ரொம்ப காலம் கடந்து தான் பார்ப்போம், வெளி தேசத்தில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. அதே மாதிரி தான் இந்த குருவுக்கும் சனிக்கும். மற்ற கிரகங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருக்கும். பட் குரு வந்து ஒரு வருஷம் ஆகும், இது வந்து 2.5 வருஷம் ஆகும் சனி பகவான். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் வந்துட்டாங்க. முதல் நேயர் யார் இங்க இருந்து? வணக்கம். ஹலோ, மணிமேகலை மேடம். மணிமேகலைமா, ஓகே. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்களுக்கு அதானே கேட்க போறீங்க? ஆமா, 22/6/85 மேம். ஒரே நிமிஷம், 22/6/82 சொன்னீங்களா? 85. ஆமா மேம். ஓகேங்க. என்ன டைம்ல பிறந்திருக்கீங்க? 11:30 மேம், காலையில. காலையில 11:30 பிறந்திருக்கீங்க. எங்க பிறந்திருக்கீங்கம்மா? தூத்துக்குடி. சரி, சார் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? பொன் குழந்தைங்க இருக்கு, ஆண் குழந்தை இருக்குமான்னு கேட்கணுமா? ரெண்டு கேள்விக்குமான பதில் உங்களுடைய பலாபலன் பார்த்துட்டு சார் சொல்லுவாங்க. தொடர்ந்து இருங்க. ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குமா உங்களுக்கு? கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம். ஆமா சார். உங்களுக்கு வந்து கணவருட நட்சத்திரம் என்னமா? கணவருடைய நட்சத்திரம் மிதுனம். உங்க ஜாதகத்துல லக்னத்துக்குரிய சூரிய பகவானும் செவ்வாய் கிரகமும் ஒன்னா லாபத்துல இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறது. எப்ப சார் கிடைக்கும் அது? வந்து அதுக்கான வேலைன்றது வந்து இப்ப ஆரம்பிச்சுடுத்து. ஏற்கனவே கடந்த 2 வருஷமா நிறைய முயற்சி பண்ணி உங்களுக்கு கிடைக்கல. அது இனிமே கிடைக்காதோன்னு மன வருத்தப்பட்டு இருக்கீங்க, அது தேவையில்லை. இப்ப மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணா இந்த செப்டம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி உறுதியா கிடைக்கும். சரி சார். சொந்த வீடு சார்? சொந்த வீடு எல்லாம் நிறைய கிடைக்கும். தசைகள் நல்லா இருக்கு. சுக்கர தசை வந்து உங்களுக்கு 37 வயசு வரைக்கும் இருக்கு. அந்த தசையில உங்களுக்கு வீடு வாசல் சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். ஓகே, நன்றி. உங்களையும் நினைப்புக்கு. குரு என்பவர் 2.5 வருஷத்துக்கு ஒருவா ஒருத்தருக்கு மாறினாரா? 1 வருஷத்துக்கு ஒரு? 1 வருஷம். அதாவது இது வந்து 2.5 ஆண்டுன்னு தெளிவா சனி பகவானுக்கு சொல்லலாம். ஆனா குரு பகவானுக்கு அப்படி சொல்லலாம், 1 வருஷம்தான், சுமார் 1 வருஷம்னு சொல்லலாம். ஏன்னா சிலது வந்து 10 மாசம், 11 மாசம், சிலது வந்து 13 மாசம், அப்படி மாறுபடும். ஓகே ஓகே ஓகே. சரி சார், இப்ப இந்த குரு பலன் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஆச்சரியத்துல இருப்பாங்க. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு வந்து 10 பதவி பறிப்பார்னு எல்லாம் சொல்லுவாங்க சார். இப்ப குரு இப்ப யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்ய போகுது, யார் யாருக்கெல்லாம் கெட்டது செய்ய போகுது, சோ அவங்களோட மனசை எப்படி திடகார்த்தனமா வச்சுக்கலாங்கிறத நம்ம பாக்கணும் சார். ஒரு நேயரை தொடர்ந்து வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. சுதாகர். சுதாகர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சுதாகரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 9/7/7 சாரி 9 தேதி வந்து 9 மேடம். ஓகே. 9 வருஷம் வந்து 76. 76 மாதம்? மாதம் வந்து 7ஆம் மாசம். ஓகே. டைம் சொல்லுங்க. டைம் வந்து டைம்லாம் தெரியலங்க. காலையில, மாலையில, மத்தியானம், இரவு ஏதாவது தெரியுமா? காலையில தான் பிறந்திருக்க. மாலையில, மாலை, மாலை டைம். சரி, எங்க பிறந்திருக்காங்க? வீட்டிலே தான் பிறந்தாங்க. அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்கம்மா? எம்ஜிஆர் நகர். நாங்க சென்னையில தான் இருக்கோம். சரி, கேளுங்க. நீங்க சட்ட கேளுங்க.
இவருக்கு வந்து கேட்ட நட்சத்திரமா? கேட்ட நட்சத்திரங்களா? விருச்சிக ராசி. விருச்சிக ராசியா? ஆமா, அன்னைக்கு நாள் பூரா கேட்ட நட்சத்திரம் இருக்கு. அதனால எந்த நேரத்தில் படுத்தாலும் கேட்ட நட்சத்திரம் உண்டு. நீங்க மாலை காலையில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தோராயமா அவருக்கு வந்து துலா லக்னம்னு எடுத்துட்டு இருக்கோம். இந்த துலா லக்னப்படிக்கு அவருக்கு டைம் நல்லா இருக்கு. ஏட நாட் சனி பாதிப்பு மட்டும்தான் இருக்கு. அந்த ஏட நாட் சனியனுக்கு இந்த 9 வாரம் சனி பகவான் வந்து சோஸ்திரம் பண்ணலாம் அல்லது நவகிரக வனம் வரலாம். சரிங்க சார். அது நிறைய நிவாரணம் கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். குழந்தைங்களால எங்களுக்கு என்ன இது வரும்? உங்களால குழந்தைங்களுக்கு நல்லது கிடைக்கும். குழந்தைகளும் உங்கள்கிட்ட பாசமா இருப்பாங்க. குழந்தைங்க ராசி வந்து எனக்கு 2 பொண்ணுங்க. சரி சரி. கீர்த்தனா, தர்ஷினி, அவ வந்து கும்பராசி. உங்க ஜாதகப்படிக்கு புத்திர பாவம் நல்லா இருக்கு. மற்றவர்கள் மற்ற கேள்வி கேட்கட்டும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே சார், இந்த குரு பெயர்ச்சி என்றால் என்ன, எப்ப வருதுங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி குரு பெயர போறன்ற மனசை வந்து எந்த அளவுக்கு திடப்படுத்தி வச்சுக்கணும்? நிறைய பேர் பார்த்து பயப்படுறாங்க, பரிகாரம் பண்ணணும், எனக்கு சரியில்லாம வரப்போகுது. மனசு வந்து எப்பவுமே திடமா இருக்கணும். இதுக்கு டிஃபென்ஸ் அண்ட் டிஃபைன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. எப்போ திடமா இருக்கணும்னா, திடம் இல்லாத சமயத்தில் தான் திடமா இருக்கணும். ஒரு மனுஷன் பலவீனமாக இருக்கிறது தான் பலமாக இருக்கணும். இது வந்து சர்ச்சில் பாலிசின்னு சொல்லுவாங்க. பலவீனப்படுறதுனால நமக்கு லாஸ், அது வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய விரோதி. அதனால் ஜோதிட நண்பர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மனசை திடமாக இப்போ வச்சுக்கணும், அப்புறம் ஜாகிரதையாக இருக்கணுன்ற வேண்டாம்லாம் தேவையில்லை. நமக்கு காலகதி அனுகூலமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக நல்ல ரிஸ்க் எடுத்து காரியம் பண்ணலாம். டஃப்பாக இருந்தால் எச்சரிக்கையாக செய்யணும். அப்படி தான் இருக்கணுமே தவிர பயப்படக்கூடாது. ஒரு நேர் பார்த்தலாம் சார். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. நிர்மலா மேடம், ஜாதக பேர். ஓகே, ஜாதக பேர் நிர்மலா. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 23/7/1980. 23/7/1980. பிறந்த நேரம் சொல்லுங்க. காலை 10:30 மேம். ஓகே, எங்க பிறந்திருக்கீங்கம்மா? ஸ்டான்லி ஹாஸ்பிடல், மெட்ராஸ். மெட்ராஸ் தான். ஓகே, உங்களுடைய கேள்விகளை நீங்க சட்ட கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது ஐயா, இன்னும் குழந்தை இல்ல. ஐயாவோட நட்சத்திரம் உங்க கணவருது? கணவரோட நட்சத்திரம் அபிட நட்சத்திரம். அபிட்டம் உங்களது அனுஷம். ஆமா, விருச்சிக ராசி. அவிட்டத்துக்கு அதுக்கு லாபம்னு சொல்லுவாங்க. அந்த லாபத்துல சந்திரன் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பகுபுத்திர யோகம், சத்புத்திர யோகம், சத்கீர்த்தி புத்திர யோகம் இருக்கு. நிறைய குழந்தைகள் உண்டு. நன்றி ஐயா. அதனால உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்புல குறைவே இருக்காது. இப்ப ஏழாம் நாள் சனியை தடுக்கிறதுனால கொஞ்சம் 2 வருஷமா உங்களுக்கு கிடைக்கலையேன்னு ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கம் இந்த நவம்பர்ல போயிடும். இந்த ஆண்டு இறுதியில நீங்க கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடும் கன்சீவ்மெண்ட். நன்றி ஐயா. அதே போல சொந்த வீடு இல்ல ஐயா. சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு இதுல நல்ல வலு இருக்கு. தனபாக்கியாதிபதி செவ்வாய் லக்னத்துல வலுத்து இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொந்த வீடு உண்டு. இப்ப முயற்சி பண்ணுங்க, அடுத்த ஆண்டு இறுதியில கிடைக்கும். நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நல்லா இருங்க, அமோகமா இருங்க. பெப்பர்ஸ் டீம் எல்லாம் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார், குரு பெயர்ச்சி எப்ப வருது? இப்ப வர மாசம், அதாவது இன்னும் 1 வாரத்துல, 5ஆம் தேதி இரவு, 6ஆம் தேதி கார்த்தால. அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை கார்த்தால, அதை போகிறது. அந்த குருவானவர் இப்போ கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கார். அந்த கடகராசியிலேருந்து அவர் சிம்ம ராசிக்கு பிரவேசம் பண்ணுறார். மற்ற ராசிகள்னாக்கா அவ்வளோ விசேஷம் இல்லை, இந்த ராசிக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா இது மாமாங்கம்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்கு குரு வரைச்சா தான் மாமாங்கம் கொண்டாடுறது. அதாவது சிம்ம ராசியில் குரு இருக்கணும், அந்த ராசியில் சந்திரன் வந்து அதோட கான்டாக்ட் பண்ணும்போது அப்போ ஏற்படுற நிலையை தான் மாமாங்கம்னு சொல்கிறோம். அது 12 வருஷத்துக்கு குருவாடி தான் ஏற்படும். ஸோ அதனால் ஒரு சிறப்பான குரு பயிற்சி இது. அந்த குருவும் சந்திரனும் சேரும்போது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குது. இதுக்கு குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த இந்த குரு பயிற்சியில். அது நம்ம வந்து நடுவில் இடைவெளி கிடைக்கும் போதெல்லாம் நிறைய சொல்லணும். அதை இப்ப குரு பெயர்ச்சி 5 அல்லனா விடிக்காத்தால திங்கட்கிழமை வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள்னு நம்ம பார்க்கணும். ஆனா குரு பெயர்ச்சினா என்னன்றதையும் முதல்ல நம்ம பார்த்துடலாம் சார். அதான் குரு பெயர்ச்சினா ஏதோ ஒரு இடத்துல இருந்து பெயர்றது, அது ஸ்டேபிளா ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லை. குரு கான்ஸ்டண்டா மூவாயிட்டே தான் இருக்கு, எல்லா கிரமும் மூவாயிட்டு தான் இருக்கு. ஆனா பெயர்ச்சின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, நம்ம ஒரு கட்டம் போட்டு வச்சிருக்கோம். இந்த 12 கட்டத்தை 360 டிகிரியை வகுத்து வச்சிருக்கோம். இந்த கட்டத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நுழையும் போது அது பயிற்சின்னு சொல்லிடுவோம். ஆக்சுவலாக பெயர்றது ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஒன்லி எ மூமெண்ட். அதனால அந்த பயிற்சின்றது அந்த கட்டத்துக்கு வரும்போது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன் அது வேறுபடும், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு நேயர் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜெயாங்க. ஜெயா, ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க.
சன்னோட பெயர் சொல்லுங்க. பையனோட பெயர் வி பிரதீப். பிரதீப்போட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 20/12/1975 75. ஓகே, பிறந்த நேரமா? பிறந்த நேரம் வந்து ஏர்லி மார்னிங் 3:45 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? அவர் வந்து படலூர். என்ன கேள்விமா? சட்ட பேசுங்க. 20/12 சார் கிட்ட பேசுங்க. உங்களுடைய வருஷம் சொல்லுங்க. வருஷம் பேசுறேன். 75. ஆ சொல்லுங்க. கேள்வில கேளுங்கம்மா. மேடம் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. டிவி பாக்காதீங்க சார். உங்க கூட பேசுறாங்க. பேசுங்க. நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறாதீங்க. சொல்லுங்க மேடம். நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. குறைச்சிட்டேன். என்னோட சன் வந்து படிக்கிற காலத்துல இருந்து சரியா படிக்க மாட்டான். சரி, இப்போ வந்து அதே மாதிரி அவன் வேலைக்கு போற காலத்துலயும் சரியா வேலைக்கு போல. சரி, இப்ப ஒரு 1 இயரா வேலைக்கே போகல அவன். சரி, அவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை. பழக்கம் இருக்கா? தீய பழக்கம்? எந்த பழக்கமும் இல்லை. எந்த பழக்கமும் இல்லை. ஜாதகத்துக்கு வந்து அகால யோகம்னு சொல்லுவோம் அதுக்கு. அந்த அகால யோகம்ன்றது ஆரம்பத்துல சில பேர் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிக்கப் எடுத்துட்டு பெரிய அளவுல முன்னுக்கு வந்துருவாங்க. நிறைய பெரிய உலகங்களில் பெரிய மனிதர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி ஒரு கஜகேசரி யோகம் இருக்குது. அவருக்கு அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. அது இந்த அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வருது. 2016 மார்ச்சிலிருந்து இவருடைய வளர்ச்சி ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். இவரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு ரேர் ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஜாதகத்துக்கு. ஒரு அபூர்வமான அறிவாளி. அது தெரியுதுங்க. ஆனா மேரேஜ் ஆகி குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்காங்க. ஆனா வந்து வேலைக்கு போகாம இருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க மதர் நான் வர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டேன். இன்னும் நான் அவனுக்கு பிறந்ததுல இருந்து அவனுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். என்னால முடியல, அதனால கஷ்டமா இருக்கு. அதனால ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க. நான் செய்யறேன் பரிகாரம் வந்து தமிழ்நாட்டுல வந்து வளர்ந்த பிள்ளைய பத்தி பால் சாப்பிடுற குழந்தையாட்டும் கேட்கிற தாய்மார்கள் இருக்காங்க. அதை வலிக்கினாலே பரிகாரமா இருக்கும். அதனால் அது வந்து நம்ம நிறுத்திடணும். ஒரு பையனை வந்து நம்ம ரொம்ப கேர் எடுக்கக்கூடாது ஒரு வயசுக்கு அப்புறம். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது, வட இந்தியாவிலையும் கிடையாது. ஒரு 8 வயசு ஆனால் ஒரு பெரிய ஒரு நார்த் இந்தியனில் வந்து வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க, பிழைக்க சொல்லுவாங்க. வெள்ளைக்காரங்களும் அதான் பண்ணுவாங்க. நம்ம பசங்களை 30-40 வயசு வரைக்கும் பால் சாப்பிட்ற குழந்தையாட்டம் கொஞ்சம் இருந்தனால தான் அவங்களும் வளர முடியல, நம்மளையும் இருக்கிறாங்க. அதுதான் பரிகாரம். நன்றி பாங்களின் அழைப்புக்கு. இன்னொரு இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. நான் நிவேதா, அரும்பாக்கம்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு தானே கேக்குறீங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 31/8/91. ஆமா. ஓகே, டைம் சொல்லுங்கம்மா. டைம் மார்னிங் 9:59. மார்னிங். ஆமா. ஓகே, எங்க பிறந்திருக்கீங்க? சென்னை. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? இல்ல, எனக்கு வந்து ரொம்ப நாளா நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சரியா அமையவே மாட்டேங்குது. எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் செகண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் ஆயிடுது, செகண்ட் லெவல் கிளியர் ஆக மாட்டேங்குது. அது என்ன காரணம் சார் பேசுவாங்க? ஓகே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் மென்டல் பிளாக், எசிடேஷனல் பிளாக் இருக்குமா? ஓகே, ஜாதகத்துல அது அமைப்பு காட்டுறது. நீங்க ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது கூட இல்லைன்னு தான் ஆரம்பிக்கிறீங்க. புரியல. காலதாமதம் இருக்கு. அது அடுத்த மாசம் சரியாயிடும், உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப நம்ம குரு பேச்சு பத்தி பேசிட்டு இருக்கோம். குருக்கு நிறைய பெயர்கள் சொல்லிட்டு இருக்கோம் சார். தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொரு பெயர்கள் சொல்றதுக்கு காரணங்கள் இருக்கா, இல்லைன்னா உண்மையாவே பல பெயர்கள் உண்டா குருவுக்கு? எல்லா தெய்வங்களுக்குமே அஷ்டோத்திரம், லட்சோத்திரம்னு சொல்லிட்டு பெயர்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு 100,000 பேர் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பேர் சொல்லிதான் அர்ச்சனையை பண்ணுவாங்க. அந்த மாதிரி குருவுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதுல எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்ச பெயர்கள் வந்து குரு பகவான்றது பொது. அது வியாழன்னு சொல்கிறது அடுத்தது, வியாழக்கிழமையை குறிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தின்னு நீங்கள் சொன்னீங்க, அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தின்னு பேர். அந்த மாதிரி அந்த குருவுக்கு வந்து நிறைய முக்கியமான பெயர்கள்லாம் இருக்குது. தட்சிணாமூர்த்தின்னா தட்சிணை கொடுத்து வணங்க வேண்டியவர்னு பேர். அந்த மாதிரிலாம் வித்தியாசம் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். உடனே இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என்னுடைய பையன் இருக்குமா? ஓகே, பையனுக்கு சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த். அவர் டேட் ஆஃப் பர்த் 27/9/78. 27/9/78.
7:45 PM PM 7:45 PM ஆர் லட்சுமி நரசிம்மன். ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி. என்ன கேள்வி கேட்க போறீங்க? சட்ட பேசுங்க. பையனுக்கு இப்ப மேரேஜ் ஆகும் தெரியணும். இப்ப மேரேஜ் ஆகும் தெரியணும். டைம் இப்பவே நல்லா இருக்குங்க. இத்தனை நாளா கொஞ்சம் தடங்கள் இருந்தது, அது இப்ப விலகி போயிடுத்து. இப்ப முயற்சி பண்ணுங்க. அநேகமா ஒரு 10-15 நாள்லயே நல்ல பெண் அமையறதுக்கு இதுல இண்டிகேஷன் இருக்கு. அப்படியா? நல்ல படிச்ச பொண்ணா ரூபலட்சணமா தேஜஸா கிடைக்கும். நீங்க நினைச்சதை விட நல்ல இடம் அமையாதுக்கு. ஜாதகத்துல குறைபாடு ஒண்ணுமே இல்ல. நன்றி ஒளி நினைப்புக்கு. அண்ட் தொடர்பு கொள்ளும் நேயர்களை தயவுசெய்து டிவி வால்யூமை குறைச்சிட்டு இருந்தா சார் சொல்ற தகவல் உங்களுக்கு முழுமையா போய் சேரும், மற்றவங்களுக்கும் சீக்கிரம் வாய்ப்புகள் கிடைக்கும். மத்தது சார், குருவுக்கு வந்து நிறைய பேர் கஷேத்திரங்கள் எல்லாம் சொல்றாங்க, என்னென்ன கஷேத்திரங்கள் இருக்கு? ரொம்ப முக்கியமா நமக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பிரச்சனமானது இந்த ஆலங்குடின்னு சொல்லுவாங்க. ஆலங்குடியில் வந்து குரு பகவானை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம், அதுவும் வியாழக்கிழமையில் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். குரு தட்சிணாமூர்த்திக்குன்னு தனி சன்னதி உண்டு. குருன்னு சொல்லிச்சு அது கிரகமாக பார்க்குறோம், குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிச்சு அது கடவுளாக பார்க்குறோம். சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் ஈஸ்வரப்பட்டம் உண்டு. அந்த ஈஸ்வரப்பட்டம் மாதிரி தான் இந்த குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தின்ற ஒரு ரூபம் உண்டு. ஒரு நேர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேம் புவனேஸ்வரி பேசுகிறேன் மேம். புவனேஸ்வரி, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 16/11/85 காலையில. எங்க பிறந்திருக்கீங்க, எந்த ஊர்ல? கோயம்புத்தூர் தான் மேம். என்ன கேள்விமா? நான் நிறைய வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கிடைக்கவே இல்லை. ஓகே சார், நீங்க பேசுங்கம்மா. ஓகே மேம். அம்மா, உங்க ஜாதகம் நல்லா இருக்கு, ஜீவன ஸ்தானமும் நல்லா இருக்குமா? ஓகே சார். உங்களுக்கு வந்து போராட நட்சத்திரம் தனுர் ராசி. ஆமாம் சார். உங்களுக்கு வந்து அந்த ராசி பிரகாரத்துக்கு ஜாதக பிரகாரத்துக்கு நல்ல சமயம் நடந்துட்டு இருக்கு. ஓகே சார். நீங்க வந்து இந்த வேலைக்கு ட்ரை பண்றதை விட நீங்க வேலை சுயமா செய்யறதுக்கு கூட முயற்சி பண்ணலாம். ஓகே சார். அரசாங்க உதவி பெற்று சுய தொழில் பண்றதுக்கு பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலை கிடைக்கும் இருக்கு. சில சமுதாயத்துக்கு நல்லதா தொண்டுகள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கல்யாணம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா அதுல? அதாவது சுக்ரன் சூரியன் சேர்த்திக்கே ஆகாது. ரெண்டாவது அது 12 சொல்ற நஷ்டஸ்தானம் சொல்ற விரயஸ்தானத்துல இருக்கு. அதனால நீங்க வந்து சுக்கர பகவானுக்கு ஆராதனை பண்ணி அதுக்கு சாந்தி பண்ணணும். 9 வெள்ளிக்கிழமை நவகிரக கோல் சுத்துங்க. 9வது வெள்ளிக்கிழமை நவகிரகத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சுக்கிரனுக்கு வெண்மை ஆடை அணிஞ்சு அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க. ஓகே சார். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. சார் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. குரு பெயர்ச்சியின் போது குருவை நம்ம வரவேற்கிறதுக்கு என்ன மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் சார்? அதாவது குரு வந்து இந்த ஞானத்தினுடைய சக்தி. அவர் அதாவது த்ரிலோகசிய ஞானபூதம், அவர் 3 லோகத்துக்கும் ஞானபூதமாக வழங்குறாரு. அந்த குரு பகவான் இருந்து ரிஷி நாம்சே முனி நாம்சே குருகுன்னு சொல்லுவாங்க. ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் சகலமும் கற்றவர்களுக்கு குருவாக வழங்கக்கூடியவர் குரு பகவான் தான். இந்த 3 லோகத்தையும் அவர் வந்து ஆன்மீக துறையில் எடுத்து செல்றதுக்கு மனிதன் தீய குணங்களுக்கு போகாமல் காப்பாற்றுறவரும் குரு தான். அப்படிப்பட்ட அந்த குரு பகவானை நம்ம வந்து வணங்கிருச்சே, இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி வணங்கலாம். அந்த சொல்லி வணங்கும் போது வியாழக்கிழமை காத்தால அந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா நமக்கு வீட்டில் நல்ல ரம்யம் இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும், கோபத்தாபங்கள் குறையும், வீட்டில் சண்டை கூச்சல் இருக்காது. குரு பகவானுக்கு வந்து நம்ம இந்த கொண்டக்கடலை பண்ணி தானங்கள்லாம் கூட பண்ணலாம். வியாழக்கிழமை தோறும் நவகிரக கோல் சுத்துறதுக்கும் நல்ல பழக்கமாக இருக்கும். குரு பகவானுக்கு வந்து இந்த ஞானத்தை விருத்தி பண்ணுற சக்தி ஜாஸ்தி, கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. புதன் வந்து லிட்ரரி நாலேஜ் தான் கொடுக்கும், சுக்கரன் வந்து ஆர்ட் கொடுக்கும். ஆனால் வந்து உண்மையான அந்த புதன் வந்து படிப்பு மட்டும்தான் கொடுக்கும். இந்த குரு பகவான் ஒருத்தர் தான் அறிவை கொடுப்பாரு, அறிவு ரொம்ப பவர்ஃபுல். ஒரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, ஓகே. மகளா? ஆமாங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓகே. மீன ராசி. சரி, நீங்க கேளுங்க.
கேள்வி, அவங்க இப்ப இன்ஜினியரிங் சேர போறாங்க, நல்லா படிச்சு வர முடியுமான்னு? ஏன்னா அவங்களுக்கு எதுலயும் நம்பிக்கையே இல்லாம இருக்கு, உடம்பு வேற அடிக்கடி பிரச்சனை வருது. அவங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து நாலு கொடிவன். அதான் அவங்களுக்கு மீன ராசி சொல்றாங்க, ஞாபக சக்தி இன்ட்ரெஸ்ட் கம்மின்றாங்க. நாலு கொடிவன் புதனானதுனால அவங்க படிக்கிற லைன் கரெக்ட், கண்டிப்பா அதுல ஜெயிச்சுட்டு வருவாங்க, அதுல நல்ல அனுகூலம் இருக்கு. சோ எந்த விதமான கவலையும் பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசணும், குரு எப்படி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும்னு சொல்லி. அதான் குருவுக்கு வந்து வெள்ளை ஆடை உடுத்தி அவரை நம்ம வணங்கலாம். அன்னைக்கு வர்ற அன்னைக்கு பெயர் அன்னைக்கு. ஆமா, குரு வந்து குபேரனோட சம்பந்தம் உடையவர். அவர் வந்து வெள்ளை யானை வச்சிருப்பாரு, ஐராவதம்னு சொல்றது, ஒயிட் எலிஃபண்ட்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப காஸ்ட்லியினுடைய சின்னது. ஆகாயத்துல நல்ல பொன்னிற மீனியா இருப்பார், அவர் கோல்டு கலர்ல இருப்பார். அந்த கோல்டு கலரில் வெள்ளை யானை மேலே ஏறிட்டு ஆகாசத்தில் வந்து வீதி வலம் வந்துட்டு இருப்பார். அவர் வந்து நம்ம எட்டி பார்த்தோமான அண்ணாந்து குபேர சம்பத்தை நம்ம வந்து சேரும்னு ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஓ, இன்னொரு நேர் பார்த்துட்டு வந்தாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க. பிரியா, என்னோட நேம்மா. பிரியா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/8/86. எங்க ஹஸ்பண்ட் கோரோட்ஸ்க்கு. ஹஸ்பண்ட்காக கேக்குறீங்களா? ஹஸ்பண்டோட பேர் என்ன? Shankar. Okay. 27/7? 27/8. 8. Okay. 8? 86. Time சொல்லுங்க. Time 7 p.m. காலையில மாலையில மதியானம் எதுவும் தெரியுமா? Morning தான். Morning பிறந்திருக்காங்க. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்கம்மா? சென்னை தான். என்ன கேள்வி சட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. அவங்க ஜாப் பத்தி கேட்கணும். அவரு கார்த்திகை நட்சத்திரமா? தொழில் சாணம் ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே நல்லா இருக்குமா? குரு திசை சனி திசை இவருக்கு பிரதான திசை வாழ்க்கையில. இப்ப குரு முடிஞ்சு சனி ஆரம்பிக்கிற நிலைமையில இருக்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய அளவுகள், வெற்றிகளினுடைய உயரங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, கவலையே தேவையில்லை. கோல்சாரம்னு சொல்கிறபடிக்கு இப்போ ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது, கொஞ்சம் படுத்தும், அது இன்னும் ரெண்டு மாதத்துல சரியாகிடாது. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பேர், என் பேர் மேரி. மேரி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்ன கேள்விமா? கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? எப்ப மேரேஜ் ஆகும்? தொடர்புல இருங்க, பேசுவாங்க. திருமணத்துக்கு ஜாதகம் தடங்கள் இல்லம்மா, இனிமேலும் வந்து ஜாதகத்தை காரணம் சொல்ல வேண்டாம், பொருத்தம் கூட பார்க்க வேண்டாம். குடும்பம் பார்த்து பெண் பிடிச்சிருந்தா பூ வச்சு பார்த்து கூட கல்யாணம் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் அப்நார்மல் கேஸ்னு பேருது. அதுக்கெல்லாம் இன்னும் நம்ம குரு பலம் ஜாதகம் காரணம்னு சொல்லிட்டு இருந்தா ஃபர்தராக டிலே ஆகிடும், அது பண்ண வேண்டாம். ஏடநாட்சியினுடைய உபதிரவம் இருக்கு, அதனால தொழிலில் வந்து ஆப்டிமம் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நிறைவான ஒரு பணியினுடைய சந்தோஷம், அதனுடைய வருமானம் இல்லை. இப்போ அது வந்து இன்னும் 3 வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கு. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இப்ப நம்ம வரவேற்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். நம்ம நம்ம வெள்ளை ஆடை அணிந்து கொண்டைக்கடலை தானம் பண்ணாலே போதுமா, இல்ல கொண்டைக்கடலை மாலை அணிவிக்கணுமா? கொண்டைக்கடலை வந்து சுண்டல் பண்ணி ஏழைகளுக்கு தானம் கொடுக்கலாம், சுவாமிக்கும் படைக்கலாம். சரி, மாலை அணிவிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை. குருவுக்கு வந்து வெள்ளைன்றது பொதுவான கலர். இந்த காஞ்சனம்னு சொல்லுவாங்க, காஞ்சன ஸ்வரூபியான குரு பகவானுக்கு எல்லோ கூட ஒரு கலர் சொல்றது உண்டு, மஞ்சள் நிறம். அது கனக புஷ்பராகம்னு பேர். கையில் அணியும் போது குருவனுடைய பலம் வர்றதுக்கு கனக புஷ்பராகம் அணிவாங்க சில பேர். குறிப்பா இளைஞர்கள், திருமண வயதில் இருக்கவங்களுக்கு கனக புஷ்பராகம் குரு பகவானு ரொம்ப சாந்திப்படுத்தி நல்லது கொடுக்கும். பொதுவாக அணியறவங்க வந்து ஒயிட்டு, அந்த வெள்ளை நிறத்துல இருக்கவங்க. சனி தேச இடநாடு சனிலாம் நடக்கும்போது குரு பகவான் கொஞ்சம் பலகீனப்பட்டா அவங்க அணிய வேண்டியது வந்து நீல நிறத்துல இருக்கக்கூடிய புஷ்பராகும், ஒரு ப்ளூ டிஞ்சு இருக்கும். இப்படி அதனுடைய பாகுபாடெல்லாம் இருக்கு. குருன்றது ஆள் காட்டி வருது. வணக்கம். வணக்கங்க, என் பேர் காமாட்சி. காமாட்சிமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 30/9/1984.
30/9/1984 ஆமா 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 ஓகே டைம் சொல்லுங்க 6:30 காலையில காலையில எங்க பிறந்திருக்கீங்க மதுரை என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட கேளுங்கம்மா மேடம் நான் ஆக்சுவலி எனக்கு 7 இயர்ஸ் கிட்ட ஆச்சு மேரேஜ் ஆகி அதான் குழந்தை பத்தி கேக்குறதுக்கு தான் கணவரோட நட்சத்திரம் தெரியுமா மகா நட்சத்திரம் சிம்ம ராசி அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 29/11/1980 ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சமம் பாக்கியம்னு சொல்லுவாங்க 5/9 சந்திரனுடைய அமைப்பு இருக்கு அந்த பஞ்சமம் பாக்கியம் அமைப்பு இருக்கு உங்களுக்கு நிச்சயமா குழந்தை உண்டு சரிங்க ஆனா உங்களுக்கு என்ன லேட் ஆகுதுன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆன ஆரம்பத்துல இருந்து இடநாசினி உபதிரவம் இருக்கு அதுலதான் உங்களுக்கு இந்த இணைய முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையில் ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல தான் இருந்தோம் 5-6 வருஷத்துக்கு அதுதான் பிரச்சனை உங்களுக்கு அது வந்து இன்னும் 2 வருஷம் இருக்குது ஓகே ஆனாலும் அடுத்த வருஷம் மத்தியிலேயே நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை உண்டு ஓகேங்க அந்த ஏடநாசினி காலத்துல பறக்கல அதனால வருத்தப்பட வேண்டாம் ஓகேங்க அப்ப பறந்திருந்தா கூட என்ன ஆயிருக்கும்னா ஒரு ஹேண்டிகேப் சைல்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க அதிர்ஷ்டம் பண்ணதுனால அப்ப பறக்கல அதனால இப்ப வெயிட் பண்ணுங்க இன்னும் 1 ஆண்டுக்குள்ள உங்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் நன்றி உங்களின் அழைப்புக்கு அதே மாதிரி வாகனம் ஸ்பெசிபிக்கா ஏதாவது இருக்கா சார் குருவுக்கு குருவுக்கு வந்து இந்த யானை தான் வாகனம் யானை வாகனத்துல போற அவருக்கு வந்து ரொம்ப இந்த ஸ்விஃப்ட் டிராவலர்னு பேர் இருக்கு இந்த ஸ்விஃப்ட் கார் எல்லாம் வைக்கிறாங்க ஸ்விஃப்ட் டிராவலர் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணக்கூடியவர் ரொம்ப அறிவுபூர்வமா சிந்தித்து செயல்படக்கூடியவர் அவரை வணங்கினாலே நமக்கு வந்து இந்த சுயமான அறிவினுடைய அளவு நிறைய இருக்கும் பட் இவர் எப்பவுமே நன்மையை எங்களுக்கு செய்வாரா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது நல்ல கேள்வி கேட்டீங்க ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சனி பகவான் தான் சோதனை எல்லாம் கொடுப்பாரு பயப்படணும் அதெல்லாம் குரு பகவான் ஒண்ணுமே இல்லை குரு பார்க்கில் கோடி நன்மை அப்படின்லாம் சொல்லுவாங்க பொதுவா ஆனா குருவும் வந்து தீமை செய்ய மாட்டாரு சோதனைகளை கொடுப்பாரு விரையாதிபதியாக இருந்து குரு அந்த திசை நடக்கிற காலத்தில் நஷ்டங்கள் பலதும் வரும் ஆனால் அனுபவங்கள் கிடைக்கும் கீழே தள்ளிவிட மாட்டார் அதாவது நம்முடைய அடிப்படையை வந்து அவரை வந்து மாற்றிடுறதுக்கு அதிகாரம் இல்லை தற்காலிகமாக சில தொல்லைகளை கொடுக்கறதுக்கு குரு பகவானும் செய்யக்கூடியவர் தான் அதனால் இந்த குரு பயிற்சி காலத்தில் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு பெப்பர்ஸ் டிவியில் நம்ம பிரத்யேகமாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அந்த ப்ரோக்ராமில் கேட்டாங்கன்னாக்கா யாருக்கு வந்து கொஞ்சம் குறைவான பலன் சொல்லியிருக்கோ அவங்க அதை நிறைவாக பண்ணிக்கிறதுக்கு குரு பகவான் வணங்கணும் அதிகமா சொல்றதுக்கும் அது இன்னும் நீடிச்சு நிறைய கிடைக்கிறதுக்கு மறுபடியும் குரு பகவான வணங்கலாம் ஓகே அப்ப எல்லாருமே மொத்தத்துல வணங்கலாம் கண்டிப்பா வணங்கலாம் உடனே இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மேடம் நான் திருச்சியில இருந்து மகாலட்சுமி பேசுறேன் மகாலட்சுமிமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா எங்க வீட்டுக்காருக்கு கேக்கலாம் கணவருடைய பேர் என்ன அவரோட பேர் தனேந்திரன் ஓகே டேட் ஆஃப் பர்த் 1978 கும்ப ராசி புரட்டாதி ஓகே டேட் மந்த் சொல்லுங்க 1978 அவருக்கு கும்பராசி வரணும்னா ராத்திரியில தான் பிறந்திருப்பாரு பகல்ல வந்து உத்திராட நட்சத்திரம் மகர ராசி வருது கும்பராசி வரணும் திருவோணம் வரணும்னாக்கா அதுக்கு வந்து ராத்திரி ஆயிடும் சார் இப்ப வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு வேலை எதுவும் செட் ஆகல ரொம்ப கடனாயிருச்சு சரி அவருக்கு அந்த மாதிரிதான் இருக்கு காலகதி கொஞ்சம் கூடுதல் செலவாளி கொஞ்சம் ஃபேன்சியில ரொம்ப அதாவது இந்த நளினமான விஷயங்கள ரொம்ப ஈடுபாடு உண்டு அந்த இம்பல்சிவ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க பார்த்த உடனே சிலதெல்லாம் வாங்கிடணும்னு ஆசைப்படுவாரு அந்த குணம் இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் கட்டுப்படுத்தினா சரியா போயிடும் எப்படியும் இவருக்கு வந்து அல்டிமேட்டா வாழ்நாள்ல பெரிய கஷ்டங்கள் வராது இவருக்கு இருக்கிற ஒரு சின்ன குறைபாடு என்னன்னா திருத்திய சஷ்டாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பொருளாதார கஷ்டம் வரும் அதனால கண்டிப்பா குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த குறைகளை தீர்த்து கொள்ளணும் நன்றி உங்களின் அழைப்புங்க சார் வணக்கம் வணக்கம் பேர் சொல்லுங்க சார் என் பேர் ராஜேஸ்வரன் ராஜேஸ்வரன் சார் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 18/7/1945 45 பிறந்த நேரம் என்ன ஐயா ராத்திரி 1:30 ஓகே எங்க பிறந்திருக்கீங்க எந்த ஊர்ல சென்னை ஓகே கேள்வியில கேளுங்க அதான் என்னுடைய எழுத்து உலகம் வந்து எனக்கு பிரகாசமா இருக்குமா அண்ட் குரு கலை சம்பந்தமான இது ஓகே சார் பேசுவாங்க
ஆயில் ஆயில் பாகம். ஓகே சார், தொடர்ந்து இருக்காங்க சார், பேசுவாங்க உங்க கூட. ஓகே ஓகே. ஐயா, நீங்க பிறந்த சமயத்துல வார் டைம் இருந்தது. அந்த வார் டைம்ல 1 ஹவர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க சொல்றது அட்வான்ஸ் டைமா ஒரிஜினல் டைமா? ஒரிஜினல் டைம் தான் அது. அப்ப அது வந்து அட்வான்ஸ் பண்ணனும் 1 ஹவர். உங்களுக்கு உத்தரா நட்சத்திரம் வருது இல்லையா? இல்ல, சுவாதி நட்சத்திரம். சுவாதினா அது 1 ஹவர் அட்வான்ஸ் பண்ணது. இது வந்து அட்வான்ஸ்டு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க, அப்பதான் அது சுவாதி வரும். ஏழு குடி கிரகம் வந்து புதனோட ஆறு குடி கிரகம் சேர்ந்ததுனால ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய முயற்சி, திறமை, உங்களுடைய கெப்பாசிட்டி, அவுட்புட் எல்லாம் பிரமாதமா இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த ரிவார்ட்ஸ் இல்லைன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் லெவல்ல தான் இருக்கீங்க. புத திசா வந்து இப்ப முடிகிற தருவாயில் இருக்கு உங்களுக்கு. அது முடிஞ்சு கேத்து சுக்கரால் ஆரம்பிச்சு அது வந்து அகால யோகம்னு சொல்லுவாங்க. கடைசியில சில பேருக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும், அது உறுதியா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நன்றி ஐயா. இந்த செப்டம்பர் மாசம் அதுக்கான ஒளி தெரியும். அடுத்த ஆண்டுல இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்வை நிறைவா நீங்க வந்து கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 9 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி உண்டு. தேங்க்யூ சார, தேங்க்யூ, தேங்க்யூ. நல்ல வளமான வாழ்க்கை இருக்கு. நன்றி. ஒளி நிலைப்புக்கு சார் சில தகவல், உங்களுக்கு நல்ல ஆலோசனையும் நல்ல பயனுள்ள தகவல அமைந்திருக்கும். தொடர்ந்து இன்னொரு நேர் கூட நம்ம பார்த்தலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பூர்ணிமா. பூர்ணிமாமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/2/1995 மேடம். 6/2/1995. ஓகே. மதுரையில் பிறந்திருக்கேன் மேடம். ஓகே, டைம் சொல்லுங்கம்மா. டைம் சரியா தெரியல மேடம். மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். ஓகே சார், நீங்க கேள்வில கேளுங்க. ஓகே மேடம். சொல்லுங்கம்மா, என்ன வேணுமா? வாங்க சார். வணக்கம், சொல்லுங்க. சார், என் கணவருக்கு வந்து வேலை எதுவும் சரியா அமைய மாட்டேங்குது. சரி. குடும்பத்துல வேற சண்டைகள் அதிகமா இருக்கு. ஓஹோ, இது வந்து கணவர் ஜாதகமா உங்க ஜாதகமா? என் ஜாதகம் தான் சார் இது. உங்க கணவரை பத்தி கேக்குறீங்களே? அதிகாலையில வரும் சார், அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்ல. ஆமா ஆமா, காலை காலையில வருதுமா? சொல்லுங்கம்மா. அதாவது வந்து இவர் உங்க ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு கலத்திர பாவம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏழு குடிய கிரகம் சுக்கரன் நல்லா வலுவா இருக்கிறதுனால கணவருடைய அன்பு, பாசம், அவருடைய ஒத்தாசைகள்லாம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில வந்து இப்போ பொருளாதார ரீதியாவோ வேற ரீதியாவோ உங்களுக்கு கீழ்நிலை எப்பவும் வராது, கவலைப்பட வேண்டாம். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. குரு பலம்னா என்ன சார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பெப்பர்ஸ் நீ டிவி நேயர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கேள்வி. இந்த திருமண விஷயத்துல குருபலம் குருபலம்ன்ட்டு உட்காந்துருக்காங்க. குருபலம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் 30-40 வாழ்க்கையில வரும். ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரும்பாடு. இதுல 30-40 கல்யாணம் பண்ணிக்க முடியாது, 12 உள்ளுக்கு போட்டுருவாங்க. அதனால இந்த குருபலம்ன்றது வியாழ நோக்கம்ன்றது வந்து அந்த லாஸ்ட் ராமர் தான். அதுக்கு வந்து கல்யாணத்தை டிசைட் பண்றதோ தடுக்கிறதுக்கோ சான்ஸே கிடையாதுன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால வயசு தான் பார்க்கணுமே தவிர குருபலம் பார்க்கக்கூடாது. குருபலம் வந்துதான் வந்து இப்போ குருபலம் இல்லை அதனால கல்யாணம் தள்ளி போடுறேன்னு சொல்றதுனா தவறு. அதனால குருபலத்துக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றது இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நேயர்கள் தெரிஞ்சுக்கலாம். குரு சந்தி யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா சார்? குரு சந்திர யோகம். குரு சந்திர யோகம், அதாவது குருவும் சந்திரனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரகங்கள். சில கிரகங்கள், அதாவது சில பதார்த்தங்கள் ஒன்று சேர்த்து ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி கிரகங்களில் சில கிரகங்கள் ஒன்று சேர்த்து அதனுடைய சக்தி அபாரமாக இருக்கும். குருன்னு சொல்றதும் சந்திரன் சொல்றதும் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு கஜ கேசரி யோகம்னு சொல்லுவோம். கஜம்னு சொன்னா யானை, கேசரின்னு சொன்னா சிங்கம். ஒரு காட்டுல ஒரு சிங்கமும் யானையும் சேர்ந்து மற்ற மிருகங்களை போராடினா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு வலுவா இருக்கும் அது. அதனால கஜகேசரி யோகம் பெற்றவங்க தான் உலகத்துல பெரிய ஒரு ராஜாக்களா இருந்திருக்காங்க, பிரபுக்களா இருந்திருக்காங்க. குயின் எலிசபெத்து கூட அந்த யோகம் இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க வந்து உலகத்திலேயே அசைக்க முடியாத ஒரு தலைவியா இன்னைக்கு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கஜகேசரி யோகம்ன்றது கம்பீரம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்துவமான குணம் இருக்கும். இப்போ நான் சில இடம் இப்போ சமீபத்தில் கூட மைசூர் மகாராஜா வந்து அவருடைய வாரிசுக்கு வந்து மரியாதை பண்ணி ராஜாவாக வணங்கினாங்க. அந்த மாதிரி வணங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு, ராஜ்யத்துவமாக இருக்கிறதுக்கு, ஒரு பரிபாலனம், பூமி பரிபாலனம் பண்ணுறதுக்கு இந்த கஜகேசரி யோகம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அதெல்லாம் குருவனுடைய பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளால் அதை வர வச்சுக்கவும் முடியாது இல்லையா சார்? வந்தால் சந்தோஷம் தான், எல்லாருக்கும் தான் ஆசை, பட் ஒரு ராஜா தான் இருக்க முடியும். ஒரு நேர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
நான் சுகன்யா பேசுறேங்க, கொளத்தூர்ல. நல்லதுமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹலோ, பிறந்த நேரம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்லணுமா? சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன? ஜனவரி 3rd. ஜனவரி 3rd 1983 மேம். 83. டைம் சொல்லுங்கம்மா, பிறந்த நேரம். சரியா, பிறந்த நேரம் வந்துட்டு midnight 12:30, அதாவது 2nd ஜனவரி 2nd 12:30 போறேன். சோ ஜனவரி 3rd. ஓகே ஓகே. பிறந்த இடம் எங்கம்மா? சென்னை தாங்க மேம். என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட? இல்ல மேடம், என்னோட ஸ்டடீஸ் தான் அப்படியே ஹையர் ஸ்டடீஸ் PhD பண்ணேன், அது அப்படியே பாதியில ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் மேரேஜ் லைஃப்லயும் நிறைய ப்ராப்ளம், அதுதான் சரி சார் கிட்ட. கலியூர் நாராயணன் சார் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க உங்க கூட. ஓகே மேடம். அம்மா, உங்களுடைய ஜாதகத்துல த சோ கால்டு குவாலிஃபிகேஷன் இஸ் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் யுவர் பர்சனல் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ்னஸ் நிறைய இருக்கு, ஆர்ட் பெட் ஆஃப் மைண்ட் நிறைய இருக்கு, கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ரொம்ப பேஷன்ஸ் இருக்குது, யூனிக் டேலண்ட்ஸ் இருக்குது உங்கள் ஜாதகத்தில். இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கே எதிராக இருக்குது, அதாவது பர்சனல் லைஃபுக்கு. அதனால் யூ ஹவ் டு அண்டர்ப்ளே இட். அதை கொஞ்சம் வந்து குறைச்சி நீங்கள் வாசிக்க கற்றுட்டாலே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஜாதகத்தில் கடந்த 2 வருஷமாக கோச்சாரம்னு சொல்லக்கூடிய டெம்பரரி கான்ஸ்டலேஷனும் வீக்காக இருந்ததுனால பிரச்சனைகள், அது இன்னும் 3 மாதம் காத்திருந்தால் சரியாயிடும், வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. அதே போல் நீங்கள் பெப்பர்ஸ் டிவிலையும் இன்னொரு நேரில் நிகழ்ச்சி பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க, நம்ம குரு பேச்சு பற்றி தனியாக. அதுக்கு முன்னாடி சுருக்கமாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் மட்டும் பார்த்துலாமா சார்? ஆனால் ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ஜமுனா, பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். நல்லது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு பார்க்கணும் மேடம். ஓகே, வீட்டுக்காரர் பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அவர் பேர் அருள். அருண். டேட் ஆஃப் பர்த்? 22/10/70. 22ஆமா? ஆமாம். 10/70. ஆமாம். டைம் சொல்லுங்க. டைம் பிறந்த டைம் தெரியல. ஓகே, காலையில மாலையில எதுவும் தெரியல இல்லையா? எங்க பிறந்தாங்க? பெங்களூர். என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட கேளுங்க. அவருக்கு இப்ப டைம் எப்படி இருக்கு? பிசினஸ் அப்படியே நல்லாவே இருக்கு. சரி, ராசி நட்சத்திரம் தெரியும்னா சார்ட்ட சொல்லிட்டு நீங்க பேசலாம். புனர்பூசம் வருதுமா? ராசி சார், ராசி வந்து கடக ராசி. அது ஈவினிங் போட்டா அதுல ஏதோ நீங்க ஞாபகம் மறதியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, இது இந்த டைம், இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு டைம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். இது பிரகாரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா அருமையான வாழ்க்கை நிலை இருக்கும், நிறைய பணம் சம்பாதிப்பாரு, புத்திசாலியா இருப்பாரு, ஆரோக்கியமா இருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி அந்த ராசி மாறிட்டுனா கொஞ்சம் மன கிளேசம் மட்டும் இருக்கும், மற்ற எந்த குறைபாடுகளும் இருக்காது. அவர் சொந்த வீடு எப்ப சார் அமைய? இப்பவே முயற்சி பண்ணாக்கா இந்த வரக்கூடிய 2016 ஜூலை ஆகஸ்ட்ல ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருது, அப்ப கிடைக்கும். சரி சரி. அப்படின்னா பணம் போட்டா வரவே மாட்டேங்குது, பிசினஸ் ரொம்ப நாங்க போடுறது போட்டுறோம், வர்றது வரவே மாட்டேங்குது, அதுக்கு என்ன சார் பண்றது? அது நிறைய தமிழர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பணம் தான் கேபிட்டல் நினைச்சுக்கிறாங்க. பணம் கேபிட்டலே கிடையாது. மணி கேஷ் இஸ் த லாஸ்ட் அண்ட் இன்சிக்னிஃபிகண்ட் கேபிட்டல் ஃபார் பிசினஸ். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா போயிடும். புத்தியை தான் நம்ம கேபிட்டலா யூஸ் பண்ணுவோம், அந்த கான்செப்ட் மாத்திரம் சரியாயிடும். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. சார், குரு பெயர்ச்சியை பற்றி நீங்கள் ஒரு கதை சொல்கிறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா சார், சொல்லுங்கள் சார் அதை பற்றி. அதாவது குரு பகவான் வந்து ஆள்காட்டியவர்கள் வந்து உண்டு, இந்த இதுதான் ஜூபிட்டர் மேடுன்னு பேர், குரு குரு மேடு. ஓகே. ஆள்காட்டியவர். ஓகே. குருன்னு சொன்னால் விஷயத்தை காட்டி கொடுக்குறவர். ஒரு வாட்டி அர்ஜுனனுக்கு வந்து கடுமையான பசி இருந்தது, அந்த பசி எது சாப்பிட்டாலும் தீரல. கிருஷ்ணரோட போயிட்டுருக்காரு காட்டில். அப்போ வந்து கிருஷ்ணர் கேட்குறாரு, நீ அன்னதானம் பண்ணியிருக்கியான்னு கேட்டார். அந்த ஒரு தர்மம் தான் நான் வாழ்க்கையில் பண்ணவே இல்லை அப்படின்னாரு. அப்படின்னா உனக்கு பசி போகிறது கஷ்டம்ப்பா அப்படின்னாரு. இல்லையா, எனக்கு பசிக்கிறதே என்ன பண்ணலாம்னு. சரி, யோசிப்பாரு, என்றைக்காவது யாருக்காவது நீ இன்டைரக்டாக ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கியா சாப்பாட்டுக்குன்னு. ஒவ்வொரு வாட்டி காட்டில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தன் ரொம்ப பசின்னு கேட்டான் அவனுக்கு, அதோ அந்த இடத்துல போய் தேடு, அங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னேன், அது போகிறோம், இதுவே சிறந்த அன்னதானம் தான். அதனால் அவனுடைய கட்ட விரல், அதாவது குருவனுடைய மேடுடைய அந்த குரு விரல், அதை அவன் வாயில் வச்சுக்கோ, பசி போயிடும்னாரு. ஆனால் அந்த குருவை பற்றி ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி. அந்த குருன்றது வந்து அந்த குருவனுடைய கடாட்சம் இருந்தால் கடவுளுடைய கடாட்சத்தோட ஒஸ்தின்னு சொல்லுவாங்க.
அந்த குரு அனுகிரகம் பேர். இப்போ வந்து காஞ்சி ஆச்சாரியர் வந்து பெரிய பெரியவாள் இருக்கும்போது அவரை கேள்வி கேட்டாங்க, கடவுள் இருக்காரு நாங்கள் இருக்கோம் இடையில நீங்கள் எதுக்குன்னு கேட்டார். ஆச்சாரியன் எதுக்குன்னு, ஆச்சாரியன்றது குரு, அந்த ஆச்சாரிய தேவ பகவான் சேவிக்கணும். அவர் என்ன விளக்கம் சொன்னார்னா, அவர் தாமரைப்பூ இருக்கு, அந்த தாமரைப்பூ மலர்றதுக்கு வந்து சூரியனுடைய அனுகிரகம் தேவை, அந்த சூரியனுடைய அனுகிரகம் வந்து தேவைன்னு சொல்லி அதில் மலரணும்னா அது தண்ணியில் இருக்கணும். தண்ணியிலேருந்து எடுத்துட்டோம்னா அதே தாமரையை அதே சூரியன் வந்து அழிச்சிடும். அதனால் இந்த தண்ணி எப்படி வந்து அதை அழிக்காமல் காப்பாற்றுறதோ அதுதான் குருவனுடைய வேலைன்னு சொன்னார். ஓ, அருமையான விளக்கம். ஒரு நேர் பார்த்தல விடையில. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. மேடம், என்னோட பேர் லோகேஷ் மேடம். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9/12/1989. 9/12/1982. ஆமா சாரி மேம், 1989 மேடம். 89. ஆமாங்க. டைம் சொல்லுங்க. அதிகாலை 3:10 மேடம். 3:10. எங்க பிறந்திருக்கீங்க, எந்த ஊர்ல? நீங்க தர்மபுரி மாவட்டம் மேடம், மாரண்டலி. அப்படி சரி சார்ட்ட நீங்க பேசலாம், உங்களுடைய கேள்வியில கேட்கலாம். சொல்லுங்க ஐயா, என்ன வேணும் சார்? வணக்கம் சார், இது என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்னு கால் பண்ணியிருக்கேன் சார். பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இந்த ஒரு 3 இயர்ஸாக வேலை எதுவும் சரியாக அமையாம படிப்பும் பாதையில நின்றுட்டு எதிர்காலம் கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்கு எனக்கு. என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கால் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அந்த படிக்கிற பருவத்தை கடந்துட்டீங்க, அதனால படிப்பை பற்றி கவலைப்படாதீங்க, உலகத்தை படிங்க. சரிங்க சார். நீங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குறைபாடு இருக்கு, அதை குறைச்சுக்கோங்க. புரியுதா? உங்க ஜாதக படிக்கு ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கு. உங்க ஜீவனாதிபதின்ற சந்திரனுடைய பார்வை லக்னத்துக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஜீவனம், அதாவது தொழில் சார்ந்த விஷயம், வருமானத்துக்குரிய விஷயம் நல்ல அமைப்பு இருக்குன்னு ஜாதகத்துல தெளிவா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். செவ்வாயினுடைய பார்வையும் அதுல சேர்ந்து இருக்கிறதுனால பூமி சம்பந்தமான விஷயங்களை நீங்க சொந்தமா தொழில் பண்ண முயற்சி எடுங்க, உடனே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் இப்ப எப்படி சார் இருக்கு குரு பலன்? இந்த குரு பெயர்ச்சி வந்து நம்ம முன்னாலேயே சொன்ன மாதிரி சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார் கடகராசிலேருந்து. மேஷ ராசிலேருந்து கணக்கு பார்த்தோம்னாக்கா அது வந்து அதனுடைய இடம்னு சொல்கிறது 5ஆம் இடம்னு சொல்கிறோம். 4-5 குரு மாறுறார் மேஷ ராசிக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்தை விருத்தி பண்ணுறதுக்கும் வாழ்க்கை வளங்களை கொடுக்கறதுக்கும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கும் உதப்புறாரு. ரிஷபராசின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார் அவர். அந்த 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடம்ன்றது சலனஸ்தானம், அதனால் அவங்களுக்கு இந்த வியாபாரம் இதெல்லாம் வளர்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து வெளிநாடு செல்கிறதுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு. மிதன ராசிக்கு வந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய நல்ல வசதியான இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போய்ட்றாரு. இத்தனாலாம் வசதியாக சோரிமா இருந்தாங்க மிதன ராசிக்காரர், இனிமேல் அப்படி இருக்க முடியாது, கொஞ்சம் கடினமாக போராடி தான் ஜெயிக்கணும். கடகராசின்னு எடுத்துனோம்னா ராசிலேருந்து 2ஆம் இடத்துக்கு நகர்றாரு, அது தனஸ்தானம், காசு நிறைய கிடைக்கும். முன்னால் கொஞ்சம் குறைபாடு இருந்ததெல்லாம் இப்போ சீர் பண்ணுறதுக்கு, கடன்லாம் தீர்க்கிறதுக்கு, புதிய வருமானத்துக்கு வழிவகளை துவக்கி வைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு நஷ்டம்னு சொல்கிற 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு வந்துடுறாரு. அந்த நஷ்டஸ்தானம் போய் ராசிக்கு வந்தால் என்ன ஆகுன்னா கடன்லாம் தீர்ந்து போயிடும், புதிய வருமானத்துக்கு வழி பண்ணணும். சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ 2ஆம் இடத்துல வந்து ராசிக்கு வந்ததுனால நல்ல வசதிகள் உண்டு. அடுத்தது கன்னியாராசி பார்த்தோம்னா லாபஸ்தானத்தில் இருந்த குரு 12ஆம் இடம் நஷ்டஸ்தானத்துக்கு வராரு. இதனால் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பணத்தில், இப்போ நிறைய கடுமையான நஷ்டங்கள் எதிர்ப்புகள்லாம் இப்போ ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். துலாராசிக்காரர்களுக்கு வந்து இந்த 10ஆம் இடம்னு சொல்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு மாறி விடுறாரு. அந்த 10லேருந்து மாறி வந்து மாறத்துனால தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இந்த 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிர்றாரு. பாக்கியஸ்தானத்தில் இருக்கச்சே குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் குதுகலாம் இருந்தது, 10ஆம் இடம்னு சொல்லிச்சு 10இல் குருன்னு இருக்க, பதிவுலேருந்து ஒருமை காட்டும். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் படுத்தும், அது படுத்துமே தவிர கெடுக்காதுன்றதையும் புரிஞ்சுக்கலாம். தனுராசிக்காரர்களுக்கு இந்த 8ல இருந்த குருவானவர் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு, அதனால் கடந்த கால தொல்லைகள்லாம் நீக்கி நல்ல தெளிவான வாழ்க்கையை கொடுத்துடும். மகர ராசிக்கு பார்த்தோம்னா 7ல அழகாக இருந்த குரு உச்சம் பெற்றவர் இப்போ 8ஆம் இடத்துல போய் தொல்லையெல்லாம் கொடுக்க போகிறாரு. கும்பராசிக்காரர்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல ரோகம் சத்ரு கடன் ரொம்ப படுத்திருக்காரு, இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்ததுனால வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும், ஆரோக்கியம் நல்ல விருத்தியாகிடும், மன சந்தோஷம் குதூகலம்லாம் கிடைக்கும்.
மீன ராசிக்கு பார்த்தோம்னாக்கா இந்த நான் அஞ்சாம் இடம்னு சொல்ல பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஆறாம் இடத்துக்கு வந்தால் லிட்டிகேஷன், மறைமுகமான தொல்லைகள், எதிர்ப்புகள், கூரிய ஆயுதங்களால் ஆபத்து, இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் உடல் ரீதியாக அதிக அக்கறை செலுத்தணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், வாக்குவாதங்களை தவிர்க்கணும், அறிவுறுத்தணும். 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்கள் ஏற்ற இடவாக இருந்தாலும் ஒட்டு மொத்தத்தில் நல்லது தான் பண்ணுவார். இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அது முக்கியமா கடைசியா சொன்ன எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுப்பாங்க ஏ ராசிக்கு என்ன சொல்ல போறாருன்னு. இதெல்லாம் அற்புதமான தகவல் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியும் கலைஞரத்து கொடுத்த உங்களுக்கு நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. எதிர்கால நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு தொடர்பு கிடைக்காமல் இருக்கும் வருத்தப்பட்டிருப்பீங்க. நீங்க தொடர்புக்கு என்ன பண்ணணும், www.nallaneram.net இணையதளத்துக்கு போங்க, உங்களுடைய கேள்வியில பதிவு செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியில இருந்து உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம்.